நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மறிக்கூண்டு பகுதியை சேர்ந்தவர் தான் ஈஸ்வரன். இவருக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வசந்தி என்புடன் திருமணமும் நடந்தது. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தான் வசந்திக்கும் அதே ஊரைச் சேர்ந்த நாச்சிக்காளி தேவர் என்பருடைய மகனான முருகனுக்கும் திருமண உறவை மீறிய பழக்கமும் ஏற்பட்டது. நாளடைவில் குடும்ப உறவை வெறுத்து கொண்ட வசந்தி முருகனுடன் அடிக்கடி வெளியில் சென்று உல்லாசமாக இருந்தும் வந்துள்ளார். ஒரு நாள் வசந்தி தனது 2 குழந்தைகளையுமே கூட்டிக் கொண்டு முருகனுடன் ஊரை விட்டு சென்று விட்டார். பின்னர் சில நாட்கள் கழித்து முருகன் வசந்தியின் 2 குழந்தைகளையும் சொந்த ஊரில் கொண்டு வந்து விட்டுவிட்டு மீண்டும் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு திரும்பி வந்த 2 பிள்ளைகளின் உடலிலும் சிகரெட் மற்றும் காய்ச்சிய இரும்பு கம்பியால் சூடு வைத்ததற்கான காயங்கள் இருந்ததைக் கண்டு தந்தையான ஈஸ்வரன் அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து குழந்தைகளிடம் விசாரித்த போது முருகன் தினம் தினம் பிள்ளைகளுக்கு மயக்க ஊசி போட்டு உறங்க வைத்துவிட்டு வசந்தியுடன் தொந்தரவின்றி உல்லாசமாக இருப்பார் என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் தான் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஈஸ்வரன் புகாரும் அளித்திருந்தார். அப்போது காவல்துறையினர் வசந்தியை மீட்டு ஈஸ்வரனிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அடுத்த சில தினங்களிலேயே ஈஸ்வரி மீண்டும் முருகனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். இந்நிலையில் தான் இன்று இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் தலைவரான முரளிதரனிடம் புகாரும் அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது மனைவியான வசந்தியை முருகன் என்பவர் கடத்தி சென்று தொடர்ந்து போதை ஊசி போட்டு அவரின் ஆசைக்கு இணங்க வைத்திருப்பதாகவும், இதற்கு இடையராக இருந்த தனது மகனுக்கும் மயக்க ஊசி போட்டும் உள்ளார் என்றும், உடலில் பல இடங்களில் சூடு வைத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வசந்தி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை எனவும், தேனி காவல் காவல் நிலையத்தில் சார்பாய்வாளராக பணியாற்றும் ராஜேந்திரன் என்பவர் தன்னிடம் தொலைபேசியில் பேசி பணம் வேண்டுமானால் வாங்கிக்கொள், உனது மனைவியை மறந்துவிடு என மிரட்டி விடுவதாகவும், எனது மனைவியை கடத்துவதற்கு உதவியாக இருந்த ரகு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வசந்தியை உடனடியாக மீட்டுத்தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.